என் அண்ணனுடைய கொடுமையானால் இன்று விடுதலை பெற்று நாங்கள் செல்ல போகிறீர்கள். ஆமா, உங்களுடைய இல்லத்துக்கு செல்ல போகிறோம். உண்மைதான். அதனால நீங்கள் சீரும் சிறப்போடு சென்று வருவாய் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். விமர்சனாக அந்தவா இன்றைய நாளிலே பார்த்தால் ஆமா நீதி நிலைக்க வேண்டும், அநீதி அழிய வேண்டும், தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டும். அவதாரம் எடுத்தவன் அதற்காக இன்றைய நாளையிலே பார்த்தால் தகனம் என்று சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய அண்ணனை முடித்தோம். ஆமா இல்லையா, அதனால் உனக்கு நான் முடிதரித்தேன். ஆமா, முடிந்தரிப்பதாக இருந்த பதிலும் 14 வருடம் காணகத்திலே முடித்திருக்கின்றோம். ஆமா, கட்டளை இல்லையா? ஆமா, தாய்சனுடைய கட்டளை 14 வருடம் காணகத்தில் இருக்க வேண்டும். ஆமா சார், அப்படி எல்லாம் முடித்திருந்த பதிலும் இன்றைய நாளில் உன்னிடம் விடைபெற்று உங்களை இல்லம் புறப்படுகின்றோம். அகட்ட சுவாமி, சிறப்புடன் சென்றவர்கள் ஆகட்டும். நாங்கள் வருகின்றோம். இந்த தென்னகாவடியை நான் நீதியோடும் நேர்மையுடன் ஆட்சி செய்து வருகிறான். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து நாட்டு மக்களை காக்கணும் என்று உன்னை ஆசீர்வதி. அகட்டு சுவாமி, சென்று வாருங்க. அம்மே லட்சுமணா, சீதா சுவாமி விமர்சனம் இடைபெற்று இருக்கின்றோம். அப்படி விடைபெற்று அம்மா போது எங்கே செல்ல வேண்டும்? என்ன நம்முடைய நாடு புறப்பட வேண்டும். இல்லையா அப்படி முடிக்க வேண்டுமானால் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இருந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்துதான் நம்முடைய நாடாகி அயோத்தி மாவட்டம் போக வேண்டும். அப்படி செல்வதாக இருந்தால் அந்த ஈமச்சடங்கு என்று சொல்லக்கூடிய அந்த தர்ப்பணத்தை முடிக்க வேண்டுமானால் இங்க என்ன வேண்டும் தெரியுமா? சிவவினுடைய லிங்கம் இருக்க வேண்டும். சிவாலிங்கம் இருந்தால் மட்டுமே தோஷம் போகும். அப்படி போக வேண்டுமானால் அந்த லிங்கத்தை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு ஆள் இருக்கின்றார் இல்லையா? எனக்கு தொண்டனாக நமக்கு உதவி புரிந்தவனாக வானர சேனையை வைத்து நம்ம தகனம் செய்தோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் யாரு? ஆட்சனையே வாயுபுத்திரன். அவரை அழைத்தால் மட்டுமே மோசி சென்று அந்த சிவாலயத்தை கொண்டு வர வைக்க முடியும் இல்லையா? அதற்கு எடுத்து வரவிற்கு ஒரே ஒரு ஆள் ஆறு என்றால் அவர்தான். அதனால் அவரை பார்க்க வேண்டும் இல்லையா? இப்பொழுது தர்ப்பணம் முடிக்க வேண்டும். ஆமா இல்லையா? அதற்கு சிவாலிங்கம் வேண்டும். அதை எடுத்து வருவதற்கு காசிக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் என்றால் ஆட்சிநயன் மட்டும்தான் இல்லையா? ஆட்சிநயன் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வாரம். Thank you.
அப்புறம்
பெரி போற அந்த பழம் கட்டா கேப்பா பட்டு போறேன் எதனால போல எடுத்துட்டு ஒரு வாரம் பார்த்தா